இந்த வீடியோவில் டிடிஹெச் பற்றிய பொய்கள், ஸோ டிடிஹெச் சம்மந்தமான இருக்கிற பொய்கள்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த பொய்யே உண்மைன்னு நினச்சிட்டு இன்னமும் இருக்கிறாங்க, அந்த மாதிரியான மித்தும் சொல்லலாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இது வந்து டிடிஹெச் யூஸ் பண்ணுறவங்களும் சரி, டிடிஹெச் யூஸ் பண்ணாதவங்களும் சரி, ரெண்டு பேருக்குமே இருக்கிற பொய்கள்னு சொல்லலாம். ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டிடிஹெச் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களாம் இதை கண்டிப்பாக நம்புவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் படக்கூடாதுங்க, ஜாயிண்ட் போட சிக்னல் வராது, ஸோ அப்படின்றவங்களும் சரி, மழை பெஞ்சால் படமே வராதுங்க, டிஷ்ஷெல்லாம் வேஸ்ட்டுங்க, கேபிள் தாங்க பெஸ்ட்டு அப்படின்றவங்களும் சரி. ஸோ ஒவ்வொன்றுமே இருக்கிற உண்மை எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். நீங்கள் கேபிள் யூஸ் பண்ணாலும் சரி, டிடிஹெச் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ், ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ் வித்தின் இந்தியா வித்தின் ஒரே நிமிஷம் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736, வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன். ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் சர்வீஸ் வந்து காஞ்சிபுரத்தில் வித்தின் ஒன் ஹவரில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ கால் பண்ணுங்கள், கால் பண்ணுறதோட வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. ஓகே, இப்போ வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது இது பார்த்திங்கன்னா, மழை பெய்தால் படம் வராது. இது வந்து டிடிஹெச் யூஸ் பண்ணாதவங்களுக்கு தான் இந்த டவுட் வந்து அதிகமாக இருக்கும், யூஸ் பண்ணுறவங்களுக்கு கம்மி தான், யூஸ் பண்ணாதவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். டிடிஹெச் எதுங்க மழை பெஞ்சால் படமே வராது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் டிஷ்ஷு யூஸ் பண்ணுறவங்கிட்ட கேட்டு பாருங்கள், ஓகேங்களா? யூஸ் பண்ணுறவங்ககிட்ட கேட்டிங்கனால அவங்களே சொல்லுவாங்க. முக்கியமாக எப்போ மழை பெஞ்சா படம் வராதுன்னு நினச்சிங்கன்னா, ஸோ வானத்தில் வந்து மேகக்கூட்டம் எப்போ வந்து அதிகமாக இருக்கோ, அந்த கரு மேகம் எப்போ இருக்கோ அப்போ வந்து உங்களுக்கு படம் வராது. என்ன காரணம்னா, நம்மளுக்கு சேட்டலைட் மூலமாக தான் சிக்னல் வருது. அந்த சேட்டலைட் சிக்னல்ஸை எப்போ அந்த கருமேகம் வந்து மறைக்குதோ, ஓகேங்களா, மேகக்கூட்டம் வந்து மறைக்குதோ அப்போ வந்து உங்களுக்கு படம் வராது. மற்றபடி ஒரு நாள் ஃபுல்லாக தூரல் போட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி, ஓகேங்களா, ஒரு நாள் ஃபுல்லாக தூரல் போட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி, ஒரு நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தாலும் சரி, உங்களுக்கு படம் வரும். அந்த மேகக்கூட்டம் எப்போ மறைக்குதோ அந்த சமயத்தில் தான். அதனால தான் பார்த்திங்கன்னா எப்பவுமே மழை பெய்ய சொல்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒன்றா உங்களுக்கு படம் கட் ஆகும், இல்லை அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம்னு கூட வச்சுக்கிங்க, அதுக்கு மேலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும், சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சிடும், படம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க பெய், மழை பெஞ்சாலே படம் வராது அப்படின்றாங்க. அப்படியும் இருந்து இல்லை, என்னோடய டிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா லேசாக தூரல் போட்டாலே வரமாட்டேந்து, ஓகேங்களா, மழை பெஞ்சாலே வரமாட்டேங்குது அப்படின்னா, உங்கள் சிக்னல் உங்கள் டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஒன்று சிக்னல் கம்மியாக இருக்கும், இல்லை உங்கள் டிஷ்ஷோட ரிசீவர் வந்து டேமேஜ் ஆகிட்டு இருக்கும், ஓகேங்களா. உங்கள் டிஷ்ஷு ரிசீவர் எல்என்பி சொல்லுவாங்க, அந்த எல்என்பி வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை சிக்னல் கம்மியாக இருக்கலாம், இல்லை உங்கள் டிஷ்ஷு வந்து சிக்னல் வந்து கம்மியாக ரிசீவ் ஆகுது. இந்த ஒரு காரணத்தினால தான் உங்களுக்கு வந்து மழை பெய்ய சொல்லியே கம்மியாகிறது, இல்லை தூரல் போட்டாலே கட் ஆகிறது. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க போய், மழை பெஞ்சால் படம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதிகபட்சம் அரை மணி நேரம் வேணால் கட் ஆகலாம், ஒரு நாள் ஃபுல்லாலாம் கட் ஆகாது. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கடுத்தது லோக்கல் சேனல் வருமா? ஸோ டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நம்பதில், ஓகேங்களா, தமிழ்நாட்டுன்னு வச்சுங்களேன், தமிழ்நாடு இந்த ஃப்ரீ டிஷ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக இருக்குது. முக்கியமான ஏர்டெல், டாடா ப்ளே, சன் டைரக்ட், டிஷ் டிவி, வீடியோகான், ஓகேங்களா, டிஷ் டிவி, வீடியோகான், இந்த 4 பிராண்டுன்னு வச்சுங்க. இன்னும் ஃப்ரீ டிஷ்ஷு அதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லோக்கல் சேனல்ஸ் கிடையவே கிடையாது. ஏன் லோக்கல் சேனல்ஸ் கிடையாதுன்னு பார்த்திங்கன்னா, அவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 லோக்கல் சேனலாக அது கொடுத்துட்றாங்க. இந்த டிஷ்ஷெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும், நம்ம இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, ஓகேங்களா, தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்லை ஆந்திராவில் இருந்தாலும் சரி, தெலுங்கானாவில் இருந்தாலும் சரி, இப்படி எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் டிஷ்ஷு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவங்க 10 லோக்கல் சேனல் கொடுத்தாங்கன்னா லோக்கல் சேனல்ஸ் வந்து லிஸ்ட்டு எங்கேயோ போயிடும். இந்த ஒரு காரணத்தினால லோக்கல் சேனல்ஸ் எந்த ஒரு டிஷ்ஷிலையும் உங்களுக்கு வராது. ஒரு சிலர் சேல்ஸுக்காக வேணால் சொல்லலாம், எல்லா சேனலும் வருமா, லோக்கல் சேனலாக வருமானு கேட்டால் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சிலர். ஒரு சிலருக்குள்ளே எல்லாம் யாருனா ஒருத்தரும் சொல்லலாம், ஓகேங்களா. ஆனால் டிடிஹெச்சை பொறுத்த வரைக்கும் எந்த டிடிஹெச்சாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு லோக்கல் சேனல் வரவே வராது. நீங்கள் ஹெச்டி பாக்ஸ், நார்மல் பாக்ஸ், ஆண்ட்ராய்டு பாக்ஸ், இப்படி எது வாங்கினாலும் சரி, உங்களுக்கு லோக்கல் சேனல் வராது. நெக்ஸ்ட்டு ஹெச்டி பாக்ஸ்னால் எல்லா சேனலும் ஹெச்டியா? இது வந்து மேக்ஸிமம் டிஷ்ஷு வாங்குறவங்களுக்கு வரும்னு சொல்லலாம், இல்லை கேபிள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சரி. நீங்கள் கேபிள் யூஸ் பண்ணாலும் டிடிஹெச் யூஸ் பண்ணாலும் சரி, ஹெச்டி பாக்ஸ் போட்டால் உங்களுக்கு வர எல்லா சேனலும் ஹெச்டி சேனல்லாம் கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. குறிப்பாக நம்ம தமிழ் சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக், விஜய் டிவி, ஜி தமிழ், கலர்ஸ் தமிழ், இவங்களாம் மட்டும்தான் ஹெச்டி கொண்டு வந்துருக்குறாங்க. ஜெயா டிவி ஹெச்டி குறிப்பாக பார்த்திங்கன்னா டாடா ப்ளேயில் மட்டும்தான் வரும், இன்னும் மற்ற இதெல்லாம் வரல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 சேனல் தான் தமிழில் ஹெச்டி வந்திருக்கு, வேறு யாரும் இன்னும் ஹெச்டிக்கு வரல, ஹெச்டி தரத்துக்கு வந்து அப்கிரேட் பண்ணலை. ஸோ சன் டிவிலாம் பார்த்திங்கன்னா 4K வர போதுன்னு சொல்கிறாங்க, இன்னும் வரலை. ஸோ இந்த மாதிரி தான் இன்னும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மொபைல் டவர் வச்சு கம்பேர் பண்ணோம்னா 4G 4G இன்னும் 5G ஒரு இப்போ தான் ட்ரையல் ஓடிக்கிட்டு இருக்குது. அதேமாரி எல்லோரும் இன்னும் நார்மலில் தான் இருக்கிறாங்க, இன்னும் ஹெச்டிக்கெலாம் யாரும் வரலை.
எல்லா சேனலும் ஹெச்டி வர சொல்ல உங்களுக்கு எல்லா சேனலுமே ஹெச்டி வர ஆரம்பிக்கும். ஸோ ஹெச்டி பாக்ஸ்னால் எல்லா சேனலும் ஹெச்டி வரவே வராது. இதையும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. ஹெச்டி பாக்ஸ் போட்டாலே ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஹெச்டி பாக்ஸ் போட்டாலே அது ஹெச்டி தான், நார்மல் பிளானில் தான் இருக்கும், ஆனால் ஹெச்டி பாக்ஸ் போட்டாலே அது ஹெச்டி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்ட்ராய்டு பாக்ஸ் முக்கியமாக இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லேயும் நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. ஆண்ட்ராய்டு அது எக்ஸ்ட்ரீம் அந்த பேருனால் இந்த கன்ஃபியூஸ் வருதுன்னு தெரில. ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்னு சொல்கிறாங்களே, அதுமாதிரி எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அதை என்ன நினச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஆஃபீஸ் உங்களுக்கு வந்து கம்பெனியில் செட்டாப் பாக்ஸ் தான் தருவாங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து அவங்க என்ன நினச்சிருக்காங்க, இன்டர்நெட்டும் இது மூலியமாகவே நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ் வேறு, செட்டாப் பாக்ஸில் உங்களுக்கு வெறும் செட்டாப் பாக்ஸ் மட்டும்தான் வரும். இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஒன்று உங்கள் மொபைல் மூலியமாகவோ இல்லை ஆல்ரெடி நீங்கள் எதனா இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருக்கிறீங்க இல்லை ஏர்டெல் ஃபைபர் கனெக்ஷன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு இன்டர்நெட் தரலாம். மற்றபடி ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டாப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு பாக்ஸில் உங்களுக்கு இன்டர்நெட் வரவே வராது. பாக்ஸில் உங்களுக்கு இன்டர்நெட் வரவே வராது. நீங்கள் தான் அதுக்கு இன்டர்நெட் கொடுக்கணும், அது வந்து உங்களுக்கு இன்டர்நெட் கொடுக்காது. இது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, பாக்ஸ்லேயே நம்மளுக்கு இன்டர்நெட் வரும், அந்த நேமில் கன்ஃபியூஸ் ஆகிறாங்களான்னு தெரில. ஏன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்னு சொல்கிறாங்க, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் செட்டாப் பாக்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க போல இருக்குது. மற்றபடி ஆண்ட்ராய்டு பாக்ஸ் நீங்கள் ஏர்டெல்லில் வாங்கினாலும், ஏர்டெல் இல்லை எந்த செட்டாப் பாக்ஸில் வாங்கினாலும், டாட்டா பிளே பிஞ்சு வாங்கினாலும் சரி, டிஷ் டிவியில் ஸ்டீம்னு இருக்குது அதை வாங்கினாலும் சரி, உங்களுக்கு இன்டர்நெட் வந்து பாக்ஸில் வராது. நீங்கள் தான் பாக்ஸுக்கு இன்டர்நெட் கொடுக்கணும். டிடிஹெச் மொபைல் டவர் சிக்னல், ஒரு சிலர் நான் டிடிஹெச் யூஸ் பண்ணுறவங்களே கூட பார்த்துக்கிறேன், யூஸ் பண்ணாதவங்களையும் பார்த்துருக்கிறேன், டிடிஹெச்சுக்கான சிக்னல் வந்து மொபைல் டவர்லேருந்து வருதுன்றாங்க. இது டிடிஹெச் வந்து சிக்னல் கிடைக்குமா, எங்களுக்கு வந்து இங்கே ஏர்டெல் சிக்னல் கிடைக்காது, இல்லை ஐடியா வந்து சிக்னல் கிடைக்காது அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஸோ டிடிஹெச் சிக்னல்ன்றது முழுக்க முழுக்க சேட்டலைட்லேருந்து வருது, வானத்துலேருந்து வருது. மொபைல் சிக்னல்ன்றது முழுக்க முழுக்க டவர்லேருந்து, உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த டவர் இருக்கோ அந்த டவர்லேருந்து வருது. இது வேறு அது வேறு, இதை முழுசாக தெரிஞ்சுங்க. டிடிஹெச் சிக்னல்ன்றது வேறு, மொபைல் சிக்னல்ன்றது வேறு. டிடிஹெச் சிக்னல்ன்றது நம்மளுக்கு சேட்டலைட் மூலமாக வானத்துலேருந்து வருது. மொபைல் சிக்னல்ன்றது உங்கள் மொபைல் டவர், உங்கள் பக்கத்தில் எந்த மொபைல் டவர் இருக்கோ அந்த டவர் மூலமாக உங்களுக்கு வருது, உங்கள் ஃபோனுக்கு வருது. எல்லா சேனலும் வருமா, டிடிஹெச்சில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் சேனல் தான் வராது, மற்றபடி மேக்ஸிமம் எல்லா சேனல்ஸையும் கவர் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. இப்போது சன் குரூப் ஆகட்டும், இந்த சன் டைரெக்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சில சேனல்ஸ் வந்து கவர் பண்ணலை, ஏன்னா அது அவங்க நெட்ஒர்க்குன்றதுனால ஓகேங்களா. சன் நெட்ஒர்க்குன்றதுனால ஒரு சில சேனல்ஸ் வந்து கவர் பண்ணலை, அவங்களோட சேனலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மற்ற மூணு டிடிஹெச்லேயும், டாட்டா பிளேலையும் சரி, ஏர்டெல்லையும் சரி, டிஷ் டிவிலையும் சரி, எல்லா சேனல்ஸுமே வச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு சில சேனல்ஸ் வந்து ஒரு சில பேக்கேஜில் கொடுக்கல அப்படின்னா, ஆனால் சேனல்ஸ்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு டாட்டா பிளேயில் ஏர்டெல்லில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா சேனல்ஸுமே வந்துடும். டிஷ் டிவி வீடியோக்கான ஒரு சில பேக்கில் மெகா டிவி கட் பண்ணுவாங்க, ஒரு சில பேக்கில் பார்த்திங்கன்னா ராஜ் குரூப் கட் பண்ணுவாங்க. மற்றபடி சேனல்ஸ் வந்து எல்லா சேனலுமே வரும், ஏன்னா டிஷ் கேபிளில் தான் எல்லா சேனலும் வரும். டிடிஹெச்சில் வந்து எல்லா சேனலும் வராது, குறிப்பிட்ட சேனல் தான் ஒரு 10 சேனல் தான் வரும், 5 சேனல் தான் வரும், இல்லை 20 சேனல் தான் வரும் அப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. டிடிஹெச்லையுமே உங்களுக்கு லோக்கல் சேனல் தவிர எல்லா சேனலுமே வந்துடும். ரெண்டு டிஷ்ஷும் வந்து பக்கத்து பக்கத்தில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இதுக்கு நான் இமேஜே போடலான்னு இருந்தேன், ஸோ அதுக்கான நேரமும் அமையலை, அதனால் வந்து இதை அப்படியே சொல்லிடுறேன். ஒரு சில அப்பாயின்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா டிஷ்ஷு லைனாக இருக்கும் ஓகேங்களா, டிஷ்ஷு லைனாக இருக்கும். ஒரு 5-6 டிஷ்ஷு, 10 டிஷ்ஷு பார்த்திங்கன்னா லைனாக, அதிகபட்சம் என்ன ஒரு அடி கூட கேப் இருக்காது, ஒரு அடிக்குள்ளேயே 2 டிஷ்ஷு இருக்கும். ஸோ டிஷ்ஷு வந்து பக்கத்து பக்கத்தில் தாராளமாக அடிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கேற்ற டைரெக்ஷனில் அதுக்கான கேப் ஃபிட்டு வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக பக்கத்து பக்கத்தில் வைக்கலாம், அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு எஃபெக்டும் வராது. இப்போ ஒரு 2 ஏர்டெல் டிஷ்ஷு பக்கத்து பக்கத்துலேயே வைக்கிறீங்க, இல்லை 2 டாட்டா பிளே டிஷ்ஷு பக்கத்து பக்கத்தில் இருக்கீங்க, இல்லை ஏர்டெல் ஒன்று டாட்டா பிளே ஒன்று பக்கத்து பக்கத்தில் இருக்கீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் வராது, இதுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் வராது. டைரக்ஷனு அதுக்கான சின்ன கேஃப் விட்டாலே போதும் ஓகேங்களா. ஸோ அது வந்து டைம் கிடைக்கும் பட்சத்தில் அதுக்காக ஒரு வீடியோ கூட, இல்லை இதில் டவுட்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கணும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குன்னு தனி செப்பரேட் வீடியோ கூட அப்லோட் பண்ணுவோம். டிடிஹெச் ஹை காஸ்ட், கேபிள் வந்து லோ காஸ்ட். ஸோ மாதம் மாதம் வர அமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா டிடிஹெச் வந்து காசு அதிகம், கேபிள் வந்து காசு கம்மி. இது எப்போது இருந்ததுன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிள் வந்து ஒரு 100 ரூபா கொண்டு வந்தாங்க அப்போ சொல்லலாம், இல்லை அதுக்கும் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தது கேபிள். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா கேபிள் ப்ரைஸும் டிடிஹெச் ப்ரைஸும் அப்படியே ஈக்குவல்ன்ற மாதிரி வந்துருச்சு. ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா டிடிஹெச் கம்மியாக இருக்குது, கேபிள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. அதனால் இந்த காரணத்தை வந்து கண்டிப்பாக சொல்லவே முடியாதுன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு வந்துருச்சு. டிடிஹெச் தான் அமௌண்ட்டு கம்மி, ஏன்னா இப்போ சண்டாரெக்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 180 ரூபாலேருந்தே பேக் இருக்குது,
கேபிள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல 280 வருது, 300 வருது. ஸோ ப்ரைஸ் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. சண்டேரில் ஒரு 180 போட்டிங்கன்னா நீங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் அதே 180 தான். ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா 220, நீங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் மினிமம் 220 தான். ஸோ கேபிள் காஸ்ட்டு கம்மி, டிடிஹெச் காஸ்ட்டு அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. டிடிஹெச் கம்மின்னு சொல்லலாம், ஓகேங்களா? டிடிஹெச் ப்ரைஸ் வந்து கம்மின்னு சொல்லலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அது மந்த்லி அமௌண்ட் போட்டாலும் சரி, இன்னும் 6 மந்த்லாம் போடுறீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு டிடிஹெச் தான் கம்மியாக வரும். 6 மந்த்லாம் ரீசார்ஜ் பண்ண சொல்ல, ஏர்டெல்லில் 6 மந்த்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டிடிஹெச் தான் கம்மியாக தெரியும், கேபிள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். அது நீங்கள் ப்ரைஸை கம்பாரிசன் பண்ணாலே தாராளமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். கேபிள் ஜாயிண்ட்டு போட்டால் படம் வருது, சிக்னல் வரது, சிக்னல் குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு, இதுவுமே பார்த்தீங்கன்னா டிஷ்ஷு யூஸ் பண்ணுறவங்களே சொல்லுவாங்க, நான் ஜாயிண்ட்லாம் போடாதீங்க, ஒரே வயராக போட்டுருங்க, ஒரே வயராக போட்டுருங்க. ஜாயிண்ட் வந்து போடலாம், தப்பே இல்லை. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு 10 மீட்டர் ஒயர் வச்சுருந்து டிஷ்ஷு ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க, இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல வந்து 20 மீட்டர் ஒயர் தேவைப்படுதுன்னா ஆல்ரெடி ஒரு 10 மீட்டர் நீங்களே வச்சுருங்க, ஒரு 10 மீட்டர் ஒயர் மட்டும் போட்டால் போதுன்னா போடலாம், தப்பே இல்லை. தாராளமாக, ஏன்னா மொத்தமே நீங்கள் 20 மீட்டர் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ சிக்னல் வந்து ஜாயிண்டால் குறையுமான்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் குறையாது. உங்கள் கேபிளெலாம் நல்லா இருக்குதுன்னா அதிகபட்சம் 1 பாயிண்ட் வேணால் குறையலாம். இப்போ 100 பாயிண்ட்ன்றது 99 பாயிண்ட்டாக வரலாம். மற்றபடி ஜாயிண்ட்டில் சிக்னல் குறையுமான்னு கேட்டால் குறையும், ஆனால் உங்களுக்கு அதிகமாக குறையும் இல்லை சுத்தமாக குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அந்த 1 பாயிண்ட் உங்களுக்கு கேபிள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி, இல்லை கேபிள் டேமேஜாக இருக்குது, கேபிள் ரொம்ப மோசமாக இருக்குது, கேபிள் துரு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். கேபிள் ஜாயிண்ட்டு போட்டாலும் சரி, கேபிள் ஜாயிண்ட்டு போடலனாலும் சரி. ஸோ ஒயர் தான் முக்கியமாக கண்டி, ஜாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம்லாம் கிடையாது. ஜாயிண்ட்டால் சிக்னல் அதிகமாக குறையன்றதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை, ஓகேங்களா? ஆதாரங்களும் இல்லைன்னு சொல்லலாம். நீங்கள் நல்ல ஒயராக வச்சுருக்கீங்கன்னா 2 ஒயரும் ஜாயிண்ட் போடுற ஒயர் நல்ல ஒயர்னால் தாராளமாக ஜாயிண்ட் போடுங்க. அதுமாதிரி ஜாயிண்ட் போட சொல்ல இந்த கையால் முறுக்கிறத விட கனெக்டர் போடுறது பெஸ்ட்டு. ஐ ஜாயிண்ட் போடுறது, கனெக்டர் போடுறது ரொம்ப 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 பெஸ்ட்டு. டிடிஹெச்சுக்கும் சொல்லலாம், கேபிளுக்குமே அது போடுறது பெஸ்ட்டு. ஆனால் கேபிள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கனெக்டர் போட மாட்டாங்க, கையாலேயே முறுக்கி விட்டுருப்பாங்க, அது வந்து துருப்பிடிக்கும், துருப்பிடிக்க சொல்ல பிரச்சனை வரும். இந்த கனெக்டர் போட சொல்ல கொஞ்சம் சேஃபாக இருக்கும், ஓகேங்களா? அதனால் கேபிள் ஜாயிண்ட் போட்டால் சிக்னல் குறையுமான்னு கேட்டிங்கன்னா சிக்னல் வந்து குறையிறது ரொம்ப 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 வாய்ப்பு கம்மி. அதனால் நீங்கள் தாராளமாக, இல்லைங்க என்கிட்ட ஜாயிண்ட்லாம் எனக்கு போனோம்னா கேபிள் புதுசாகவே போட்டுருங்க, நான் அமௌண்ட் கொடுத்துருன்னா ஓகே, நீங்கள் விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக புது கேபிள் மாற்றிக்கலாம். மற்றபடி ஜாயிண்ட் போடுறது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா பில்டிங் ஹைட்டில் தான் வைக்கணும் டிஷ்ஷு வந்து. இது பார்த்தீங்கன்னா டிஷ்ஷுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஓரளவுக்கு கேப் இருக்குது, ஒரு 5 அடி, ஓகேங்களா? ஒரு 5 அடி 10 அடி வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஓகேங்களா? டிஷ்ஷு பக்கத்தில், எக்ஸாம்பிளுக்கு ஏர்டெல் டிஷ்ஷு கிழக்கு பக்கம் பார்க்குது உங்கள் வீட்டில், உங்கள் வீட்டில் கிழக்கு பக்கத்தில் எந்த ஒரு பில்டிங்கும் இல்லை, எந்த ஒரு மரமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஹைட்டு கம்மிலையும் வைக்கலாம், ஓகேங்களா? ஹைட்டு அதிகத்துலேயும் வைக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இல்லை டிஷ்ஷு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடியிலேயே ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, இல்லை ஒரு பெரிய மரம் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஷ்ஷை கொஞ்சம் நகர்த்தி வைக்கணும். கண்டி டிஷ்ஷை வந்து ரொம்ப ஹைட்டில், இப்போது உங்கள் வீட்டு மாடி வந்து 1 மாடி தான் இருக்குது, ஓகேங்களா? வீட்டு மாடி வந்து 1 மாடி தான் இருக்குது, டிஷ்ஷுக்கு எதிர்க்க ஒரு 2 மாடி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஷ்ஷை கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கலாம், கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைக்கலாம். அதுக்காக நம்மளும் ஒரு 2 மாடி கட்டிட்டு டிஷ்ஷை வைப்போம், அது வரைக்கும் நம்ம டிஷ்ஷை யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு இல்லவே இல்லை. டிஷ்ஷை வந்து ரொம்ப ஹைட்டில் தான் வைக்கணும். ஸோ ஒரு ஒரு 3 மாடி பில்டிங் இருக்கும், 1 மாடியிலே பார்த்தீங்கன்னா டிஷ்ஷு வைக்கிற இடம்லாம் இருக்கும், இல்லை இல்லை 3வது மாடியில் வைப்போம் அப்போ தான் நம்மளுக்கு சிக்னல் நல்லா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லவே இல்லை. இங்கே உங்களுக்கு 1வது மாடியில் என்ன சிக்னல் கிடையாதோ அதே 3வது மாடியில் கிடைக்கும் போது என்ன ஒரு 1 பாயிண்ட் வேணால் இன்க்ரீஸ் ஆகி காட்டலாம். இங்கே இங்கே 99 பாயிண்ட்னால் அங்கே 100 பாயிண்ட் வரப்போகுது, அவ்வளோதான். மற்றபடி பெரிய வித்தியாசம் இல்லை. அதனால் பில்டிங் ஹைட்டில் தான் டிஷ்ஷு வைக்கணும் அப்படின்ற எந்த விதமான கணக்கும் இல்லை. கொடை டிஷ்ஷுக்கு நேராக எந்த ஒரு ப்ராப்ளமும் இடைஞ்சலும் இல்லாமல் பில்டிங்கோ இல்லை மரமோ இருந்தாலும் ஃப்ரீ ஸ்பேஸ் வெற்றிடம் இருந்தாலே போதுமானது. மேக்ஸிமம் இருக்கிற டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து டிஷ்ஷு யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஓகேங்களா? டிஷ்ஷு யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இல்லை கேபிள் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஆல்ரெடி இருந்த டவுட்ஸு. இதை தவிர்த்தும் எனக்கு இந்த டவுட்ஸ்லாம் இருக்குதுங்க, தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நம்ம வாட்ஸ்அப்புக்கு கமெண்ட் பண்ண வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து மேக்ஸிமம் கிளியர் பண்ண பார்க்குறேன். வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், 9585006736. வீடியோ பிடிச்சி அதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.